بسم الله الرحمن الرحيم. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே، எங்களுடைய இந்த கலிபாதில் தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் தொழுகையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அத்தஹியாத்தின் இறுதி பகுதியில் நாங்கள் நபியலார் மீது சலவாத்து சொன்னதன் பின் கட்டாயம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அதிகமானவர்களை பார்க்கின்றோம், இந்த காலத்திலே சலவாத்தோடு முடித்துக் கொள்கிறார்கள், அதற்கு பின் அவர்கள் எந்த விதமான பிரார்த்தனையும் செய்யவில்லை. இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரை நாங்கள் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. என்ன கூறுகிறார்கள்? உங்களில் ஒருவர் இறுதி அத்தஹியாத்தை முடித்து கொண்டால் அவர் நான்கு விடயங்களிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள், அவர் பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும். எந்த நான்கு விடயம்? மின் அதாபி ஜஹன்னம், அதைத்தான் நாங்கள் ஓதுகிறோம். அல்லாஹும் இன்னி ஆவுதுபிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீத் தஜ்ஜால் அல்லது ஒமின் ஃபித்னத்தில் மசீத் தஜ்ஜால் என்று இந்த நான்கு விடயம். நரகலோகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறோம், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடச் சொல்கிறார்கள், வாழ்க்கை மரணத்தினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாவல் தேடச் சொல்கிறார்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாவல் தேடி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பாதுகாப்பு தேடுமாறு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அதிலே இன்னொரு விடயம் இருக்கிறது என்ன? ஃபர்லான தொழுகையின் பிற்பகுதி இருக்கிறதானே, இந்த பிற்பகுதி என்பதுதான் துவா கேட்பதற்கான மிகவும் பொருத்தமான தொழுகையின் இரண்டாவது நிலை. தொழுகையிலே முதலாவது சிறந்த இடம் சுஜூதுடைய இடம், இரண்டாவது சிறந்த இடம் அத்தஹியாத்தின் இடம். அதனால் தான் இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம யத்தஹய்யர் மினல் மஸ்அலதி மாஷா, பின்னர் அவர் விரும்பியதை துஆவிலிருந்து அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும், பின்னர் விரும்பியதை அவர் தேர்ந்தெடுத்து கேட்டுக்கொள்ளட்டும் என்கிறார்கள். அப்ப ரெண்டு வகையான துஆ இருக்கிறது. ஒன்று, நமக்கு தேவையானதை கேட்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது, தேவையில்லை என்றால் விடுவது. இன்னொன்று, குறிப்பாக இந்த நாளையும் கேட்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளை பிறப்பித்தது. இதிலே சில அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், இது கட்டாய கடமையா அல்லது சுன்னத்தா முஸ்தஹப்பா என்று இது அந்த வகையில் சர்ச்சைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த சர்ச்சையும் தேவையில்லை. எங்களின் தலைவர், எங்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வந்தவர், நரகத்திலிருந்து பாதுகாப்புக்குற முறையை காட்ட வந்த அந்த ரசூலுல்லாஹ் அவர் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் அத்தியாயத்தில் முடித்து கொண்டால் இறுதி அத்தியாயத்திலே அவர் இந்த நாலு விடயத்திலிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும் என்கிறார். எனவே அது ஒரு வெளிப்படையான கட்டளை, அல்லாஹ்வின் தூதரின் ஏவல். அந்த ஏவலை நாங்கள் எடுத்து நடந்து அதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாலு விஷயங்களை நினைவுபடுத்தி இது நாளாந்தும் கேட்பது. நாங்கள் இந்த துவாவை ஸ்கூல் பாட புத்தகத்திலே படிக்கிறோம். ஓதல் படிக்கிறதற்கு முன்னரேயே அந்த தொழுகையினுடைய சட்டங்களை எழுதிய அந்த புத்தகத்திலே எங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் தொழுகிற போது அந்த தொழுகையின் பின்னே பரலாக ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்காத கூட்டு துவா என்ற பெயரிலே ஒரு துவாவை இமாமோத மோமுங்கள் சேர்ந்து ஆமீன் சொல்லி அதற்கு பின்னர் பத்து நிமிஷத்தை செலவழிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இந்த துவாவை தொழுகைக்கு உள்ளே கேட்பதற்கு பின்வாங்குகிறார்கள். காரணம் பாடமில்லை. இன்னக்கு ஹமீது மஜீத் என்ற செலவாத்தோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். இது ஒரு முசீபத்தான நிலை. நாங்கள் இவ்வாறு இருக்கக்கூடாது. நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்தால் வேறு ஒன்றும் தேவையில்லையே.
நாங்கள் மரமே நம்பியிருக்கிறோம், கபருடைய வேதனை நம்பியிருக்கிறோம். எனவே கபரிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டால், நரவேதனிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டால், சொர்ணவாதிகள் அது அதை சம்பாதிக்கத்தான் இங்கே வந்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு தொழுகையில் ரசூலுல்லாஹ் கேட்க சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் எது? தொழுகை. உங்களில் ஒருவர் ரப்போடு தொழுகையில் இருந்தால் தன் ரப்போடு பேசுகிறார். எனவே இந்த ரப்போடு பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த பாக்கியத்தை நாங்கள் இழக்கிறோம் என்றால், அப்போ என்னதற்கு நாங்கள் பரலான தொழுகைக்கு பின்னாலே சும்மா கையேந்தி கேட்க வேண்டும்? துவா கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் அது. அதை விட்டுவிட்டு நாங்கள் நபியலார் காட்டாத முறைகளை கையாளுகிறோம். எனவே நாங்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான், இரு சாராரும் நீங்கள் பாடமிட்டுக் கொள்ளுங்கள். பாடமாக்காவிட்டால் துவா புத்தகங்கள் இருக்கிறது, ஹிஸ்னுல் முஸ்லிமின் முஸ்லிமின் அரண் என்று ஆதாரமான ஹதீஸ்களின் அடிப்படையில் வந்த துவாக்களை தொகுத்து ஒரு அரபு நாட்டைச் சேர்ந்த அறிஞர் எழுதினார். அது மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகமாக இருக்கிறது. எங்களது சென்டரிலும் வாங்கி கொள்ளலாம், புக் ஷாப்புகளிலே இருக்கலாம், வாங்கலாம், எங்கும் இருக்கிறது. அழகான துவாக்களை ஆதாரம் எழுதப்பட்ட புத்தகம். அதே மாதிரி நீங்கள் வேறு வகையில் ஹதீஸ் கிரந்தங்கள் என் துவாவை பார்த்திருப்பீர்கள். எனவே சகோதரர்களே, நபிகளாரிட்ட ஒரு கட்டளை, அந்த கட்டளையின்படி நாங்கள் தொழுவோம், அல்லாஹ்வுடைய அருளை அள்ளுவோம், அல்லாஹ் எச்சரித்த விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தருவோம். இதை புரிந்து நடக்க எனக்கும் உங்களுக்கும் நமது குடும்பங்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.